அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு ஏ ஈக்குவல் டு ரெண்டு பவர் அறுபத்தி அஞ்சு மற்றும் பி ஈக்குவல் டு ரெண்டு பவர் அறுபத்தி நாலு பிளஸ் ரெண்டு பவர் அறுபத்தி மூணு பிளஸ் ரெண்டு பவர் அறுபத்தி ரெண்டு பிளஸ் அன்சோவான் ரெண்டு பவர் ஜீரோ என கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் பின்வருவனவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் எண்களும் தொடர்வரிசைகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி பத்தில் கணக்கு எண் பன்னெண்டாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற இந்த கேள்வியை நல்லா கவனித்தோம்னா ஏ பெரிய நம்பராக இல்லைனா பி பெரிய நம்பரா இதுதான் இந்த கேள்வி அப்போ ஏ பெரிய நம்பரா பி பெரிய நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பீல இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் கூட்டி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ முதல்ல நான் இந்த பிக்கு தான் கணக்கு போட போகிறேன் பில ரெண்டு பவர் அறுபத்தி நாலுலேருந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சி ரெண்டு பவர் ஜீரோ வரைக்கும் வந்திருக்குல்ல இதை நான் அப்படியே தலைகீழாக எடுத்துக்க போகிறேன் ரெண்டு பவர் ஜீரோவிலேருந்து ஆரம்பித்து ரெண்டு பவர் அறுபத்தி நாலு வரைக்கும் நான் பிஏ எடுத்துக்க போகிறேன் இங்கே ரெண்டு பவர் ஜீரோவில் ரெண்ட பெருக்குன்னா ரெண்டு பவர் ஒன்று இதிலேருந்து ரெண்டை பெருக்குன்னா ரெண்டு பவர் ரெண்டு இதிலேருந்து ரெண்ட பெருக்குன்னா ரெண்டு பவர் மூணு ஸோ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்போது பெருக்கு தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பை நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன் ஏ ஏங்கிறது இங்க ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பர் ரெண்டு பவர் ஜீரோ ரெண்டு பவர் ஜீரோவினுடைய மதிப்பு என்னது ஒன்னு ஸோ அதனால ஏய ஒன்னு எடுத்துக்கிறேன் அடுத்தது பொது விகிதம் கண்டுபிடிக்க போறேன் இங்க எல்லாமே எந்த நம்பரால பெருக்கிறதா சொன்ன ரெண்டால பெருக்கிறதா சொன்னேன் ஸோ பொது விகிதம் ரெண்டு அடுத்தது என் கண்டுபிடிக்க போறேன் என் அப்படிங்கிறது என்னன்னா இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அது இங்கே ஒன்று ரெண்டு மூணு அஞ்சோ ஒன் அறுபத்தி நாலுன்னு இருக்குல்ல அப்போது இந்த ஒன்றுலேருந்து இந்த அறுபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் அறுபத்தி நாலு உறுப்புகள் இருக்குது எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு ரெண்டு பவர் ஜீரோ இருக்குது ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டோம்னா அறுபத்தி ஐந்து உறுப்புகள் இருக்குது அதனால் எண்ணினுடைய மதிப்பு அறுபத்தி ஐந்து இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டுறதுக்கு ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் இங்கே ஏவுக்கு பதிலாக ஒன்றுனோ ஆருக்கு பதிலாக ரெண்டுனோ எண்ணுக்கு பதிலாக அறுபத்தி 65 அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஏ அப்படிங்கிறது ஒன்று ஆர் அப்படிங்கிறது ரெண்டு என் அப்படிங்கிறது அறுபத்தி அஞ்சு திரும்ப கீழே ஆர் அப்படிங்கிறது ரெண்டு ஒன்றால் எதை பிறகுனாலும் அதே தான் வரும் ஸோ இந்த 1 தேவையில்லை ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டா ஒன்று ஒன்றால் எதை வகத்தாலும் அதே தான் வரும் ஸோ மேலே இருக்கக்கூடிய ரெண்டு பவர் அறுபத்தஞ்சு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது தான் அப்படியே வரப்போகுது இப்போ இதுதான் என்னது இந்த அறுபத்தி ஐந்து உறுப்புகளினுடைய கூடுதல் ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நான் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் ரெண்டு பவர் அறுபத்தஞ்சு மைனஸ் ஒன்னுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா இந்த ரெண்டு பவர் அறுபத்தி அஞ்சுங்கிறத கேள்வியில ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பவர் அறுபத்தஞ்சுக்கு பதிலாக ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு பி வேணும்னா ஏயோட ஒன்னை கழிச்சா பி வருது அப்போ பி பெருசா ஏ பெருசா தான் பெருசு ஏன்னா ஏங்கிற நம்பர்லேருந்து ஒன்ன குறைச்சாதான் பி கிடைக்கிது அப்போது ஏங்கிறது பிஐ விட ஒரு நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஏ ஆனது பிஐ விட ஒன்று அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்